ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ் ஃபினான்ஸ் ஆஃப் யூஎஸ் தமிழ். சீதக்காதி படத்தில் மூவி ரிவ்யூ பற்றி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது டைமென்ஷன் கொடுத்துருக்க படம்னா இந்த சீதக்காதி படத்தை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாங்க. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து மார்வலஸ், ஃபென்டாபியலஸ்னு சொல்லலாம். ஒரு நாடக கலைஞர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த படத்தை வந்து அமைச்சிருக்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகும். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் க்ரூ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி லீட் ரோலாக பண்ணியிருக்காரு. இவர் கூட வந்து ஹீரோயின்ஸும் தனியாக யாரும் இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி நாயர், அதுக்கப்புறம் காயத்ரின்றவங்க. நம்ம காயத்ரி ஆல்ரெடி வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதியோட, ப்ளஸ் ரம்யா நம்பீசன். ஸோ இவங்க எல்லாம் வந்து கெஸ்ட் ரோல் டைப் ஆஃப் ஆக்டிங்கில் தான் பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ அவங்க வர கொஞ்சம் சீன்ஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமெடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வந்து ஒரு சட்டிலான ஒரு மூவியாக இருந்தாலும் இந்த மூவிக்கு ஒரு காமெடி எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் சொல்லணும். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதே வந்து ஒரு பெரிய தைரியமான அட்டெம்ப்ட் தான். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் டிவி பார்க்குறதும் இல்லை தேட்டருக்கு வந்து ஒரு படம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பிடிக்காத படத்தை வீட்டில் போட்டு பார்ப்பீங்க, பட் அந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் இந்த படம் வந்து ஒன்று கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் கூட படத்தோட கரு வந்து நல்லா இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடக கலைஞர்களுக்காக வந்து ஒரு கதை எடுக்கிறாங்க. அதை இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரர் வச்சு பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஏற்கனவே வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பண்ணியிருக்காரு. அஸ் அன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இவர் வாரணம் ஆயிரமில் அசிஸ்டன்ட் கேமராமேன். இந்த படத்தை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வந்து கொஞ்சம் காமெடி எலிமெண்ட் நிறைய ஆட் பண்ணியிருப்பாரு. எப்படி காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு தீனியாகவே அமைஞ்சிருக்கும் இந்த காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் அடிஷ்னலாக வந்து ஸ்டோரி, ஸோ ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. விஜய் சேதுபதி ஒரு நாடக கலைஞர், ரொம்ப காலமாக வந்து நாடகத்துறையில் ஈடுபட்டுருக்காரு. ஸோ இந்த நாடகத்துறையை வளர்க்குறதுக்கு அவர் படுற கஷ்டத்தை வந்து இந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து ஒரு தேட்டருக்கு வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் போகிறாங்க, இதெல்லாம் பார்க்குற விஜய் சேதுபதி நாடகத்துக்கு ஏன் இவ்வளோ பேர் வரமாட்டேங்கிறாங்கன்ற ஒரு ஏக்கத்தில் வந்து நாடக மேடையிலேயே அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி நடக்குது, இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை நடக்குது. மேஜர் அடிஷ்னல் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ சீன், அவர் வந்து ஸ்டேஜில் நாடக கலைஞராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற சீன் வந்து எல்லா ஆடியன்ஸையும் சீட்டில் எங்கேஜ்டாக வச்சுருக்குன்னு சொல்லணும். ஸோ எங்கேஜாக வச்சுருக்குன்னா வந்து நீங்கள் இது வந்து ஒரு பேஸில் கொண்டு போகுது, அந்த பேஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து ஒரு நாடக கலைஞராக வந்து எப்படி பண்ணணுமோ அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மேஜராக இந்த படத்தோட பிஜிஎம் வந்து உண்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, படத்துக்கு கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை ஏன் பார்க்கணும் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று நாடக கலைஞர்கள், அண்ட் இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து நம்ம ஊக்குவிச்சா தான் நாடகத்துறை வளரும் அண்ட் கலை வளரும். உண்மையாகவே சொல்ல போகணுன்னா, மேஜராக வந்து ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம காமெடி எலிமெண்ட்ஸ் இதில் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நியூ டைமென்ஷனை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ரிப்பீட்டட் காமெடி வேர்ட்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிப்பீட்டட் காமெடிக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் அத்தனை டைமும் ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வேண்டிய இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா வந்து லாஜிக்கல் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த லாஜிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து லாஜிக்கலாக மறந்துட்டு இந்த படத்தை படமாக பார்த்துட்டு அப்படியே சும்மா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா, எஸ் இட் வில் பி குட். ஸோ இது ஏன் லாஜிக் மறந்து இந்த படத்துக்கு மட்டும் ஏன் லாஜிக்கை மறந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து நாடகத்துறையை வந்து ஊக்குவிக்கும் படமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம திருப்பியும் லாஜிக் எலிமெண்ட்ஸ் பற்றி பேசினா வேறு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ ஃபைனலாக இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எஸ் நாடக கலைஞர்களுக்காக. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்து ஊக்குவிச்சா தான் இனிமேலும் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு வரும். மேஜராக வந்து இந்த படத்தில் இருக்க லாஜிக்கல் சீன்ஸ் வந்து ஒமிட் பண்ணுங்கள், லாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஒரு நாடக கலைஞர்கள் வந்து நல்ல விஷயமாக பாராட்டி சொல்கிறத வந்து நம்ம லாஜிக்கலாக பார்த்தா வந்து செட் ஆகாதுன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். ஸோ மேலும் இதை மாதிரி வந்து வேற ஒரு படத்துக்கு எதுவுமே பார்க்கலாம். அண்டர் விக்னேஷ் சைனிங் ஆஃப் ஃபார் நான் ஸ்டாப். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.